இப்போ நம்ம இந்த கோதுமை அல்வாக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் சர்க்கரை. நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய், 10 போல் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். இப்போ நெய் லேசாக உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் 1/3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் உருகினதும் ஒரு கப் கோதுமை மாவை அந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா அந்த நெய்யில் வறுபட்டதும் நல்லா ஸ்மெல் வரணும். நல்லா வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. 3 கப் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாவை கிளறிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது நம்ம மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருங்க. இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துறேன். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாவு வெந்து நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் ஓரங்களில் வெளிவர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது கேரமல் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா அல்வாக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும், தேன் கலரில் வரும். அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது, உங்களுக்கே தெரியும். நல்லா ஒரு தேன் கலர் கிடைச்சோன்ன இதை எடுத்து நம்ம அல்வாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்வாவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேரமலை ஊற்றிக்கலாம். அதிக நேரம் எடுத்துக்காமல் உடனே ஊற்றிடுங்க. இப்போ தான் அல்வாக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இது நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
पाती ना कुछ कुछ अंत नये वर्द इत स्टेज नम्बर वरत वक्र इतकूट सेतको सेती ना किरी ना अलवा सुरु अद किरीकटे इोर रे टेबल स्पून नू ना आड पड़े इतनी नम्बर ऊतन ना ना प्रिंजु मेल वर्द ना पात्र ओटाम ना कम अलवा रेडी आ இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல அல்வாவை எடுத்து வைக்கறோமோ அந்த பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நல்லா கிரீஸ் பண்ணி வெச்சுக்கோங்க அப்ப நல்ல மணமா இருக்கும் நம்ம அல்வாவை எடுத்து வைக்கும்போது சாப்பிடுறதுக்கு நல்ல சுவையா இருக்கும் இப்போ நமக்கு நல்ல சுவையான கோதுமை அல்வா தயாராயிடுச்சு நீங்களும் இத செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா लवीज किचन चैनल को लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा थैंक यू।